फ्रेंड्स वेलकम टू शर्मिस कुकिंग इन्नी नम्म चैनल ले प्रेशर कुकर ले वेजिटेबल बिरयानी एप्पडी सेय्यलाम्नु पाक्कलाम अदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्नु पात्तरलाम अंजु तक्काळिय कट पण्णि एडुत्तु वच्चिरुक्केन रेंडु पेरिय वेंगायत्तै इंद माधिरि नीलवाक्कुल कट पण्णि एडुत्तुक्कोंगा रेंडु उरुलक्किळंग मेल इरुक्क तोल सीविट्टु चिन्न पीसेसा कट पण्णि एडुत्तुक्कलाम अप्पुरम रेंडु कैरट्टु 15 पीन्सा कट पण्णि एडुत्तुक्कलाम கால் கப் அளவு பச்சை பட்டாணியா சீக்கிரமா வேகாதுன்றதுனால ஒரு 8 மணி நேரத்துக்கு தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் 1/2 கப் அரிசிய நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வெச்சுக்கலாம் 4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க 2 பச்சை மிளகாவை முழுசா எடுத்துக்கலாம் 1 கப் தயிர் தேவையான அளவுக்கு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பிரஞ்சி இலை அப்புறம் ஒரு மராத்தி மொக்கு 2 ஏலக்காய் ஒரு பட்டை 2 கிராம்பு அப்புறம் கடலை எண்ணெய் ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை எடுத்துக்கோங்க 1/2 கப் கொத்தமல்லி தழை அப்புறம் பிரியாணி மசாலாவை ஃப்ரெஷா ரெடி பண்றதுக்காக ஒரு அன்னாசி பூ 2 பட்டை 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் சீரகம் 2 டீஸ்பூன் மல்லி ஒரு பிரஞ்சி இலை 4 ஏலக்காய் இந்த ப்ளேட்ல இருக்க எல்லாத்தையும் ஒரு panல போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டா சூடு பண்ணிட்டு மிக்ஸில போட்டு பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் குக்கர் வெச்சிட்டு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் லைட்டா சூடானதும் பிரஞ்சி இலை மராத்தி மொக்கு ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவையும் சேர்த்துறலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அடிபடிக்காம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கனதும் இதல மிளகாய் தூள் மஞ்சள் ஃப்ரெஷா அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்து வதக்கிக்கலாம் வாசன போனதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நல்ல மசைற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்ல மசிஞ்சதும் தயிர் சேர்த்துறலாம் நறுக்கி வச்சிருந்த வெஜிடபிள்ஸையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ தண்ணி சேர்த்துறலாம் 1/2 கப் அரிசிக்கு 2/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணில உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பாத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் உரப்பா இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ அரிசியை சேர்த்துறலாம் வெஜிடபிள்ஸும் அரிசி எல்லாம் நல்லா mix ஆகற மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு விட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓபன் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க இப்போ குக்கர் மூடி ஓபன் பண்ணி பாத்துறலாம் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி ஆயிருச்சு வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரியாணி டைப்ல செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ரைஸோட டேஸ்ட்ல வெஜிடபிள்ஸையும் சேர்த்து சாப்பிட்டுப்பாங்க நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க
ஷர்மிஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க.